தமிழக அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். துணை முதல்வராக உதயநிதியை நியமனம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மூன்று அமைச்சர்களை நீக்கியும் அதே சமயத்தில் ஒரு நான்கு அமைச்சர்களை சேர்த்தும் ஒரு மாற்றம். யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனு தங்கராஜ், கே ராமச்சந்திரன், செஞ்சி மஸ்தான் இவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்து முன்னே இருந்த ஏற்கனவே இருந்த அந்த மின்சாரத்துறையும் அதே போன்ற அந்த டாஸ்மாக் துறையுமே அவருக்கு மீண்டும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கே வி செழியன் அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரெண்டு மூணு முக்கியமான சில கம்யூனிகேஷனாக நான் இதை பார்க்குறேன். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னேன்னா, இட் இஸ் அ சேலஞ்ச். நான் வந்து பிஜேபிக்கு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு. மீண்டும் மின்சாரத்துறையும் டாஸ்மாக் துறையும் நாங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கியிருக்கோம். ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸை நாங்கள் இன்னும் நாங்கள் குறைக்கலை. பார்த்தாயா, குப்புரகம் வந்து மீசையில் மண்ணோட்டலியே. அதனால் இது வந்து என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ்னு சில திமுகக்காரங்க சில பத்திரிகையாளர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் அது இல்லை. என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னான்னா, டே திமுக காரணங்களை நீங்களாம் அடிமை பயில்வோடா. டே எவ்வளவு அயோக்கியத்தனம் பாரு, கரூர் கம்பெனின்னு ஒன்று வச்சு கட்சிக்காரனுக்குள்ளே குழப்பம் போட்டு வேறும் பாரில் ஒழிச்சது அந்த ஆள் தான். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, கட்சிக்காரன் அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நுப்பாட்டி ஒரே கம்பெனின்னு வச்சு டைரெக்டாக முதல்வர் குடும்பத்தோட தொடர்பில் வச்சுக்கிட்டு அந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்கான்னு கட்சியில் பல ஆளுகள் புலம்பிட்டான். இவ்வளவு நாளும் ப்ராமினண்ட் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுக்கிட்டு இருந்த லீடர் பொன்முடி, அவர் ஒரு நாலாவது முக்கியமான அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட இருந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் முடிங்கியாச்சு. ஸோ அதில் ஒரு மெசேஜ் என்ன பார்ட்டிக்கு சொல்லியிருக்கேன், இந்த கட்சியில் இருக்கிற அம்பட்டு பயல்களும் எங்களை நம்பி இருக்கிற அடிமைகளா, நான் உனக்கு இன்றைக்கி ஒரு மந்திரி சபை ஏதாவது கொடுத்தாச்சுன்னா தான் உனக்கு உழப்பு, இல்லைன்னா நீ ஒரு செல்லா காசு. அதனால் நீ இந்த பெரிய பேர் என்ன, இந்த கொள்கை, அதுக்கப்புறம் வந்து சுய கௌரவம், இதெல்லாம் நீ வேணால் பேசிக்கிட்டே இரு. ஆனால் நான் உனக்கு போடுறதை நீ வாங்கிக்கிட்டு நக்கிக்கிட்டு போ. இப்படித்தான் நான் மந்திரி சபை நடத்துவேன். நான் வந்து இந்த கட்சி கட்சிக்கு வேலை செய்வேன் இப்படி இதெல்லாம் எனக்கு கிடையாது. என் பேராமீட்டர் இப்படித்தான். இப்போ இதுக்கு ஒரு நாலு பேர் உடனே கட்சியில் முட்டு கொடுப்போம், இல்லை பாலாஜி பையன் இல்லை பேரம் வந்தால் கூட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நாங்கள் வாங்கிக்கிட்டு அதை நியாயப்படுத்துவோம் அப்படின்னு. சுயமரியாதைக்கு உள்ள உச்சபட்ச ஒரு அவமானப்படுத்துகிற விஷயத்துக்கு மேலே நான் இதை நான் பார்க்கலை. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், கட்சியின் செல்வாக்கு யாருக்கு. முதல்ல ஜெயிலை விட்டு வெளியில் வந்தவொடனே இந்த செந்தில் பாலாஜி சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வழக்கு என்பதை என்னை வேண்டுமென்றே ஒழிப்புவதற்கு செய்தார்கள் அவர் சூட்ஸ் அதிகாரர்கள்னு. ஆக்சுவலாக இவர் ஜெயிலுக்கு போன அலிகேஷனை வச்சது யார், ஸ்டாலின் தானே. அப்போ சதிகார ஸ்டாலின்னு சொன்னது யார், செந்தில் பாலாஜி தானே. ஆமாம் அப்படிதான் சொன்னார். இல்லை நீ உங்கள் அலிகேஷனில் தானடா உள்ளே போடணும். இது மற்ற அந்த அங்கே ஒரு ஆள் இருக்கார், இப்போ தான் அவர் மேலே வந்து லோகாயுக்தாவில் வந்து கேஸ் போட சொன்னாங்க. எங்கள் சிஎம்மாக இருந்த கர்நாடகாவில் சித்தராமையா, சித்தராமையாவும் அப்படி தான் சொன்னார். இது அந்த மூடா ஸ்கேமை முதல்ல கொண்டு கேஸை போட்டதே யாருன்னா காங்கிரஸ்காரன். இன்றைக்கி அதில் உள்ளே போன உடனே போட்டது உள்ளதான் அயோக்கியர்கள் பார்த்தாயா அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த இதில் நம்ம என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, ஏ நீங்களாம் அடிமை தான், நான் யாரை வேணாலும் நான் வந்து மந்திரி ஆக்குவேன், நான் எவனை வேணாலும் கட்சியில் என்ன பொறுப்பில் வேணாலும் உனக்கு எதான் கிடைக்கிறதுனா இதை ஏற்றுக்கிட்டு நிற்போம். இந்த மெசேஜ் திமுகக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கார், திமுகவின் எதிர்காலம் இன்னும் வலுவாகி விட்டது. இப்போ எதனால், உதயநிதியை மந்திரி துணை முதல்வராக்கினதுனால இப்போ வந்து வலுவாகி விட்டதான். இப்போ எனக்கு ஒரு விஷயம் இப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிறது புரியலை. அன்னைக்கு வந்து இவர் நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு அன்னைக்கு வந்து உதயநிதி சொல்லும்போது, வாரிசு அரசியல்னு சொன்னீங்களே பாத்தியா எங்கள் தலைவர் சொன்னார்னு அன்னைக்கு இதே அரசு பறவை தான் பேசினது. சரி ஆனாலும் இவரை நான் மந்திரியாக மாட்டேன்னு சொல்லும்போதும் பாத்தையான்னு பேசினது இதே அரசு பறவை வாய். இன்னைக்கு இதே அரசு பறவை வாய் இப்போ துணை முதல்வராகும்போது இப்போ தான் வருங்காலமே வருது அப்படின்னு சொன்னால், அப்போ ஆர்எஸ் பாரதியில் திண்டம்னு அரசு பாரதியே சொல்கிறார. திமுக இப்போ வலுப்பெற்று விட்டது. அப்போ இவ்வளவு நாள் ஆர்எஸ் பாரதி இருக்கும்போது, துரைமுருகன் இருக்கும்போது, பொன்முடி இருக்கும்போது அது தண்டமாக இருந்தது. இந்த தண்டங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தது உதயநிதினு சொல்ல வர்றாரு. அப்போ தங்களெல்லாம் தண்டம்னே சொல்லிக்கிறது, இது என்னடா பகுத்தறிவு.
அதனால் இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பதவிக்கு அலையக்கூடிய ஒரு தகுதியற்ற கூட்டம், ஏதோ மக்களை ஏமாற்றி அதுக்கு ஒரு ஆளுக்குள்ள முகத்தை முன்னாடி வச்சு ஏதோ பதவி வந்துருச்சு, வந்த பதவியை பாதுகாக்கிறதுக்காக யாரை முன்னாடி முதல்வர்னு கொண்டு வந்தாங்களோ, அதாவது கருணாநிதியை சொல்கிறேன், அந்த இமேஜை பாதுகாத்தா தான் நமக்கும் குழப்பம் நடக்கும். அதுக்காக அந்த இமேஜை வளர்த்து வளர்த்தி வளர்த்தி பாதுகாத்து அதில் வயரை வளர்த்து கொண்டு நிற்கக்கூடிய கூட்டம். இந்த வயிறு வளர்க்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும். இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ அந்த ஒரு குடும்பம் என்பதின் அடிமைகளாக இருந்தால்தான் அந்த கம்பெனியில் எங்களால் இருக்க முடியும். இதே கம்பெனியில் வந்து துரைமுருகன் சீனியர்னோ, இல்லை பொன்முடி சீனியரோ, இல்லை கே என் நேரு சீனியரோ, அப்படி யாராவது ஒரு சீனியர் வந்தால் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்போ இந்த அடிமை கூட்டத்தை இணைச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு குடும்பம் வேணும். அப்போ எது கொத்தடிமை அரசியல்? இந்த குடும்பத்தின் கொத்தடிமையாக இருக்கும் வரை, அதனால தான் துரைமுருகன் சொன்னார், நாளைக்கு அவர் பையன் வந்தால் கூட நான் வந்து கீழே வந்து நான் சேவகம் செய்வேன். இல்லை இதுக்கெல்லாம் வந்து சுயமரியாதை சுயகௌரவம் கேவலமாக இல்லை அது கேட்கறதுக்கு. பட் அதுக்கு இந்த கூட்டத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, இது ஒரு கேவலமான கூட்டம். ஸோ இது வந்து என்ன ஆகி முடிஞ்சு வச்ச போன விஷயம் என்ன அப்படின்னா, சுயமரியாதையற்ற ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிய சொல்லிடுச்சு. ரெண்டாவது என்னென்னா, இந்த குடும்பம் என்ன நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் சுரண்டுவோம், நாங்கள் திருடுவோம், நாங்கள் வந்து தனி கரூர் கம்பெனியை வச்சு ஒட்டுமொத்த டாஸ்மாக் இதுவும் பண்ணுவோம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. அதனால் எங்களது நோக்கம் கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிப்பதற்கு வந்து நாங்கள் வந்து ஒரு செட்டப் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் தான் மந்திரி சபை. இதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணின ஒரு விழா. மூணாவது நம்ம பார்க்க போனது இட்ஸ் ஆப்வியஸ் சாய்ஸ். ஏன்னா இப்போ அவங்களுக்கு பயமும் இருக்கும், ஏன்னா சபரீஷும் பவர்ஃபுல் ஆகிட்டார்னா கண்டிப்பாக. அதனால் இப்போவுமே பையனை நம்ம அங்கேயே முன்னிறுத்திட்டோம் அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை கிச்சனை வந்துடக்கூடாது. வைகோன்னு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு காலத்தில், அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் விலைக்கு போன உடனே அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. அந்த ஆளாவது ஒழுங்காக இருந்திருந்தாச்சுன்னா அன்னைக்கே திமுக விட்டுருக்கும். ஸோ அது அப்படி போச்சு. அதை சமாளிப்பதற்கு இன்றைக்கி கருணாநிதி இருந்தார். இன்றைக்கி ஏதாவது கிளம்பியாச்சுன்னா நமக்கு துண்டிச்சுட்டே தகராறாச்சே, நம்ம இங்கே சமாளிப்போம். அதனால் இப்போவே வந்து அந்த லைன் அப்படியே குடும்பத்துக்குன்னு கிளியர் பண்ணி விட்ருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சி மாற்றத்தின் சூட்சமம் என்பது. அதனால் இதில் வந்து பெருசாக ஒன்றும் இதில் இது எதிர்பார்க்கப்பட்டது, கொஞ்சம் தாமதமாகி வந்தது, அவ்வளவுதானே தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை.